வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டு தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 658 சைபர் 20, செகண்ட் ட்ரையல் நம்பர் 332 183. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 9/4/2024. இன்றைக்கி ரிசல்ட்டு 917 452, இல்லைங்களா, 452க்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டில் 5 நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம், திரும்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி ஒரு 5 நம்பர் நமக்கு பி போர்டிலே வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 5 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 45 அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு செட்டு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு 452 வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா 453 கொடுத்துருந்தோம், 458 கொடுத்துருந்தோம். 3 நம்பரையும் 8 நம்பரையும் பவர் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து 2 நம்பர் வந்து இன்றைக்கி வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒருவேளை 3 நம்பர் 8 நம்பர் இன்றைக்கி வந்துருச்சுன்னா நம்ம 3 டிஜிட் நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். இன்றைக்கி வந்து ஏபி தான் நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது, சி போர்டில் வந்து சொதப்பிட்டோம். இந்த 3-8 வச்சு சொதப்பினதுனால இன்றைக்கி வந்து வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடச்சிருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெண்டிங் நம்பர் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம். டார்கெட் பண்ணதில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்திருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பி போர்டில் டார்கெட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. அது மிஸ் ஆகி நமக்கு வந்து ஏ போர்டில் 18 நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு 4 நம்பரு. 5 நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் நம்ம வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம், ஆனால் வந்தது பி போர்டில் வந்துருக்கு. அதாவது போர்டு வந்து நம்ம மாறிடுச்சு. 5 நம்பர் சி போர்ட்லேயும் 4 நம்பர் பி போர்ட்லேயும் நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். எல்லாமே டோட்டலாக வந்து அன்மேச்சிங்காக மாறி வந்துருச்சு, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசல்ட்டு 452 அடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 45 அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்மளால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஏபிபிசிஎஸ்சியில் இந்த மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 45 அப்படிங்கிற ஒரு ஏபி நீங்கள் அழகாக வின் பண்ணியிருக்கலாம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கொடுத்ததில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று இந்த இடத்துல சொல்லியிருந்தேன், 158லேருந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் எடுப்பான்னு சொன்னேன் பாருங்கள். முந்தைய நேரத்தில் 5 நம்பர் எடுத்திருந்தாங்க, நேற்று 5 நம்பர் எடுத்திருந்தாங்க, இன்றைக்கி 5 நம்பர் எடுத்துட்டாங்க. சொன்ன மாதிரி தான் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 5 சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில். இந்த 2 நம்பர்லேருந்து கண்டிப்பாக 1 நம்பராக உள்ளே வரும்னு சொன்னோம். சொன்ன மாதிரி ஒரு 5 நம்பர் நமக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது. இன்றைக்கி 452 ரிசல்ட்டுக்கு 5 நம்பர் நமக்கு பி போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 5 நம்பரும் சைபர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க, அதில் 5 நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 5 நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபார்முலா 3 டிஜிட் நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். ஒன்று பிசி பாஸ் பண்ணிடுவோம் அல்லது 3 டிஜிட் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இன்றைக்கி நமக்கு 3 டிஜிட் கையை விட்டு போயிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க 452 ரிசல்ட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 52, நம்ம வந்து இங்கே ஒரு 54 கொடுத்துருந்தோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொடுத்துருந்தோம், மிஸ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 58 கொடுத்துருந்தோம், அதுவும் மிஸ்ஸிங் தான். 53 கொடுத்துருந்தோம், அதுவும் மிஸ்ஸிங் தான். பிசி கணக்கில் பார்க்கும்போது நமக்கு 4 அட்டம்ப்ட்டு நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. திரும்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா 452 ரிசல்ட்டுக்கு நம்ம பாருங்கள் 453 கொடுத்துருந்தோம், இங்கே 458 கொடுத்துருந்தோம். 453க்கு நம்ம வந்து சி போர்டில் 3 நம்பர் வச்சு சொதப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு பவர் 8 நம்பர் வச்சு சொதப்பிட்டோம், ஆனால் வந்தது 2 நம்பர் சி போர்டில் 452. அதனால் வந்து நமக்கு ஏபி பாஸ் பண்ண முடிஞ்சுது. சி போர்டு வந்து நம்ம சொதப்பினதுனால நம்ம 3 டிஜிட் நம்ம கொடுக்க முடியல. நம்மளோட வெற்றியோட விளிம்பு வரை நம்ம போராடணும். அந்த லாஸ்ட் டைம்லேருந்து நம்ம தோற்றுருக்குறோம். ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம கிடச்சிருக்குது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 10/4/2024 50-50 91 ட்ராவுக்கு நான் கெஸ்ஸிங்ஸை இப்போ நம்ம பார்க்கப்போம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும், அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும், இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள், ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ. நண்பர்களே, வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம். ஏ போர்டில் 3 வந்து 26 நாள், 7 வந்து 22 நாள், சைபர் வந்து 16 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு சைபர் டார்கெட் பண்ணுறோம். பி போர்டில் 4 வந்து 39 நாள், 9 வந்து 28 நாள், 6 வந்து 22 நாள், 2 வந்து 16 நாள், 7 வந்து 17 நாள் ஆகுது.
பி போல் ஒரு 6 நம்பர் டார்கெட் பண்ணுறோம். சி போல் 4 வந்து 18 நாள், 5 வந்து 14 நாள், சைபர் வந்து 20 நாள் ஆகுது. சி போலில் 5 நம்பரும் அதோடய பவர் வந்து சைபர் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 16, 15, 10 சைபர் 6, 61, 65, 60 சைபர் 1, 51, 56, 50 சைபர் 5, 54, 45 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸிங் தான். உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் 51, 15, 56, 65, 10 சைபர் 1, 60 சைபர் 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்களும் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் 1 நம்பர் கிடச்சிருக்குது, அதோட பவர் வந்து 6 நம்பர் கிடச்சிருக்குது. இந்த கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகுது. நம்ம ஃபார்முலாவில் எப்படி எடுத்தாலும் 1, 6, 1, 6 இப்படி தான் மேட்ச் ஆகுது. எல்லா கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது, எல்லா ஃபார்முலாவில் இப்படி தான் மேட்ச் ஆகுது. அதிகப்படியான கணக்கில் நமக்கு எந்த நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் தான் நம்ம ஆல்போர்டில் செட் பண்ணுவோம். ஆல்போர்டில் 1 அல்லது 6 நாளைக்கு வந்து கேமில் வர மாதிரி எனக்கு தோணுது. இது கெஸ்ஸி மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 1, 6 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 1 நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். உங்களுக்கும் 6 நம்பர் 1 நம்பர் கேமில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்டுவர்க் தமிழா. ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்துக்கோன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம ஹார்டுவர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா? இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்லை. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் 1, பிளான் 2, ரெண்டு பிளான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு பிளானில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக்கி வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2 பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா? கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல்போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட்டு, 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா? இந்த பிளான் 1 பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2 ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல்போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட்டு, 4 டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க
பண்ணுறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க, இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே. நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே மூணு நாள் அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு, திரும்பவும் அஞ்சாம் நம்பர் வந்தாலும் வரலாம். அப்படி வரல அப்படின்னா சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதோட பவர் ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் பவர் கேம் தான் ஆடுவாங்க. ஒன்று அஞ்சாம் நம்பர் ரிபீட் வந்தால் அப்படி இல்லைன்னா அதோட பவர் அப்படி தான் வரும். உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சாம் நம்பரையும் சைபரையும் நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணுறேன். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் ஒரே ஒரு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரையும் 516, 615, 510, 506, 561, 165, 560, 501, 651, 156, 650, 605, 654, 645 கொடுத்துருக்குறோம். சரி, ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கோட் கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி மேட்சான்னு பார்த்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோர்வெல் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன். நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.